I love Jesus. I love Jesus. அவர் அவரை ஏன் நேசிக்க வேண்டும்? அவரை ஏன் தகப்பன் என்று சொல்ல வேண்டும்? அவர் நம் அனைவருக்குமாக யோசித்தவர். நம் அனைக்கு ஆஹா, பேரன்புங்க இயேசு என்பது. அவருடைய மீட்பு பணி என்பது அன்பை விதைப்பதுதான், வேற எதுவும் கிடையாது. குடியாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், தகாத உறவாக இருக்கலாம், இது எல்லாம் வலைகள். முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும், ஒண்ணு பெரிய ஆபத்தா தெரியாது. ஆனால் ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம். சில சந்தோஷங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் அந்த சந்தோஷம் என்கின்ற போதைக்குள் போய் சிக்குகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இவ்வளவு தலைவன்னா தலைவன் அவன்தான் தலை. ரொம்ப பிடித்தமான இன்னொரு தலைவன் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க. அவங்க முன்னால ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன் ஜீசஸ் கிரைஸ்ட். யாருன்னா பைபிளை முழுக்க வாசிச்சு பாருங்களேன், என்ன குவாலிட்டி தெரியுமா லீடர்ஷிப்க்கு? எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பின்னால நீ பாக்குறான் பாருங்க. அவனும் தலைவன் தான். குட் ஷெப்பர்ட். குட் ஷெப்பர்ட் இஸ் அ குட் லீடர். அவர்கள் ஸ்டெப் சரியாக போகிறதா என்று பார்த்து பார்த்து அவர்களை வழிபடுத்துகின்றவன் லீடர். இது இயேசு கிறிஸ்து. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணை நின்று கல்லடிச்சு கொல்றதுக்காக ஒரு பெண்ணை சேர்க்கிறாங்க, கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, சுத்தி நிக்கிறாங்க, கல்லடிப்பட்டு அவ சாகணும். ஒழுக்கம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சா எல்லாரும் அவரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கீழே உட்காந்து மண்ணில் எழுதுகிறார், ஹீப்ரூவில் எழுதுகிறார். என்ன எழுதினார் தெரியுமா? உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்லை எறியட்டும். ஒருத்தனால் அடிக்க முடியலையே கல்லெடுத்து. அழகிகள் கைதுன்னு தானே சொல்றாங்க, அழகன்கள் எங்கே போனார்கள்? அவர்களை பற்றி எந்த குறிப்பும் இல்லையே. அப்படித்தானே போகிறாங்க, போடுறாங்க. பெண்கள் குறித்து தானே எல்லா வசைகளும். முதன் முதலில் பெண்ணுக்கான விஷயங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதற்கான ஒரு சமூக குரலாக, தன்னை முன்னிறுத்தி கொண்ட குரலாக இருந்தது இயேசு கிறிஸ்துவின் குரல். நான் இப்படிதான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறாங்களாம், சொர்க்கவாதி நரகவாதின்னு பிரிச்சுட்டாங்களாம், சொர்க்கத்துக்கு நீங்க எல்லாம் போனாங்களாம். அப்போ இவங்க கேட்டாங்க, கர்த்தாவே நாங்கள் ஏன் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் பைபிள்ல இருக்கு, அவர் சொல்றார், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீர்கள். நான் கடனாளியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டீர்கள், அதனால் நீங்கள் அங்கே போகலாம். நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு சோறு கொடுத்தீர்கள். நான் வஸ்திரமற்று இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் தந்தீர்கள் என்றவுடன் அவர்கள் சொன்னார்களாம், அங்கேயெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? யாரெல்லாம் பசித்து இருந்தானோ நானே பசித்து இருந்தேன். யாரெல்லாம் அநியாயமாக சிறைப்பட்டு இருந்தார்களோ நானே சிறைப்பட்டு இருந்தேன். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களோ நான் தான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். யாரெல்லாம் நிர்வாணமாக இருந்தார்களோ நானே இருந்தேன். அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எனக்கே செய்தார்கள். அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது. இந்த விசுவாசம் இருக்குல்ல, இந்த விசுவாசத்தை பைபிள் எப்படி சொல்றது பாருங்க. இரத்த போக்கு நிறைய இருக்கிற ஒரு பெண், எங்க போனா குணமாகும் தெரியல. அவளுக்கு சொல்லப்படுது, அவர்கிட்ட போனா குணமாயிரும் சொல்றாங்க. இந்த அம்மா நம்பிடுச்சிங்க, அவ்வளவுதான். நம்பி என்ன பண்றா அந்த பொண்ணு? போறா. இயேசு கிறிஸ்து வர்றார், நிறைய பேர் இருக்கிறாங்க, அவளால அங்க கிட்ட போக முடியல. போயிட்டாங்க கிட்ட, எப்படியோ போனா. இருந்தாலும் அவருடைய மேல் அங்கி இருக்குல்ல, அந்த அங்கிய புடிச்சிட்டா. எல்லாரும் போயிட்டாங்க, அவ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போன அப்புறமா தலைவர் கேக்குற, இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தில் யார் என்னை தொட்டது? கூட இருக்கிறவங்க சொன்னாங்களா, ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, எல்லோரும் தான் உங்களை தொட்டார்கள். யாரை என்று சொல்வது இல்லை, யாரோ ஒருவர் என்னை விசுவாசத்தினால் பிடித்தார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டது. விசுவாசத்தினால் நீங்கள் பிடிக்கின்ற பொழுது இறைவனிடம் இருந்து வல்லமையை புறப்பட செய்ய வேண்டும் என்று பேசுகிறது பைபிள். எதை பற்றி கொண்டோமோ உயிர் போனாலும் போகுமே தவிர அந்த பற்றை விடமாட்டோம் என்பது பெண்ணின் பலம். அந்த பலத்தின் விசுவாசத்தோடு போய் பிடிக்கிறது இருக்கு இல்லையா? நான் அப்படிதான் பைபிளை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஊன் உயிர் உடம்பு எல்லாவற்றையும் கலந்ததை வாசித்து பாருங்கள், அந்த சொல் உங்களோடு நிற்கும்.
ஏனென்றால் அந்த பைபிளின் சொல்லை காப்பது நீங்களோ நானோ அல்ல. அவர் காக்கின்ற பொழுது அவருடைய சொல்லோடு நாம் இருந்தால் நாமும் சேர்ந்து காப்பாற்றப்படுவோம் என்பதற்காக அதோடு சேர்ந்து நில்லுங்கள் என்கிறேன். இறைவனிடத்தில் நாம் பேசுகின்ற பொழுது அவர் நம்முடைய அடியாள் கிடையாதுங்க. நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்றதுக்கு பயப்படணுங்க. இது நம்ம எத்தனை பேருக்கு தெரிகிறது? பக்கத்து வீட்டில் ஓவரா சத்தம் போட்டுட்டே இருக்கு, எனக்கு தூக்கம் வரல ஆண்டவரே. இறைவனிடத்தில் பேசுவதற்கு எனக்கு பயம். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். இறைவா, என் சித்தத்தின்படி அல்ல, போதுமில்ல, இந்த சொல் போதும் இல்லையா, இதை விட மேல என்ன இருக்கு? பர்சனலான என்னென்ன விஷயங்கள் அது சொல்லப்படுதுதான். இறைவனிடத்தில் எல்லாம் பேசலாம் தான், அந்த உரிமையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அந்த உரிமையை நாம் பெறக்கூடிய அளவிற்கான தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறது எனக்கு? ஊழியக்காரர்கள் என்று இவர்களுக்கு பெயர், உங்களுக்கு எல்லாம் ஊழியக்காரர்கள் என்று பெயர். சிஎம்சிங்க ஐடாஸ் கடர் அந்தம்மா எந்த வயசுலங்க ஆரம்பிச்சது? எதை பார்த்து ஆரம்பிச்சதுங்க? எதை பார்த்துச்சு அந்தம்மா? ஒரு பிரசவத்தை பார்த்துச்சு, பிரசவத்தினுடைய சாவு பார்த்துச்சு. 15 வயசு அது பார்க்கும்போது ஏன் நாம பார்த்தது இல்ல சாவு? அதுக்கு மட்டும் தோணுச்சு போய் படிச்சுட்டு மூணே மூணு பெட்டு கொண்டாந்து போட்டு ஆரம்பிச்சது இல்ல? ஒரு பெண்ணுக்கு தானே தோணுச்சு அது? கைனகாலஜிஸ்டா வரணும், இந்த ஆண்கள் வந்து பெண்களின் மீது ஆண்கள் பிரசவம் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்றால் நாங்கள் கிளம்புகிறோம் என்று பெண்கள் மருத்துவர்களாக கிளம்புவதற்கான ஆணி வேர் அச்சாணி ஐடாஸ் கடன் போட்டார்களா இல்லையா அவர்கள் விதை? பெண்கள் நாம் நமக்கான பலத்தையும் நமக்கான பலவீனத்தையும் எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒரு விஷயத்துல மட்டும் நாம இனிமேல் ஒற்றுமையா இருப்போமா? பெண்ணுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, சமூக ஒற்றின் ஒற்றுமைக்கு எதிரான, மனித நேயத்திற்கு எதிரான, நம்முடைய கலாச்சார பண்பாட்டிற்கு எதிரான எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன், அதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து சமூக பணியிலே ஈடுபடுகிறார்கள். தவறான விஷயத்திற்கு சிரிக்காத பெண்கள், புறம் பேசாத பெண்கள், யாரை பற்றியும் எந்த கருத்தையும் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றியோ தனி மனித வாழ்க்கையை பற்றியோ பேசி வாயிலே பாவத்தை சுமக்காத பெண்கள், அவர்கள் கடவுள் மீட்பு பணிக்குரிய பெண்களாக இருக்கிறார்கள். நமக்கு மசிஹா மேசையான்னு சொல்றாங்கல்ல, மசிஹானா என்ன அர்த்தம்னா மரணத்திற்கான மருத்துவர்னு அர்த்தம். நபிகள் வரிசையில் உயிர் தரக்கூடிய ஒரு ஆற்றல் நபிமார்களிடத்திலேயே இயேசு கிறிஸ்துக்கு தான் வழங்கப்பட்டது. ரூல் ஆவர் அவர்கிட்ட போனா குணமாயிரும் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து கூட மரணம் அடைகின்ற அந்த வினாடியில் யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லிவிட்டு தானே போனார். அம்மாவுக்கு அவ்வளவு விஷயங்க. இஸ்லாமியர்கள் தங்கள் தாயை ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை, தந்தையையும் விடுவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை சொர்க்கம் எங்க இருக்கிறது? உங்க அம்மா காலில் இருக்கிறா. இயேசு கிறிஸ்து பத்தி நான் பேசும்போது உண்மையே மிரண்டு போறேங்க. சர்ச்சுக்குள்ள நுழைஞ்சி வியாபாரிகள் சர்ச்சுக்குள்ள இருக்க கூடாதுன்னு அடிச்சு உடைச்சு சாட்டை எடுத்து வெளியில அனுப்புற வழிபாட்டுக்கெல்லாம் வியாபாரத்திற்கான இடம் இல்லை என்று ஒரு குரல், எவ்வளவு பெரிய குரல் அது! எனக்கு அவரை பற்றி நினைச்சா ஏன் தெரியுமா ஆச்சரியம் இருக்கு? கன்னி மேரிக்கு பிறந்தவர். உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னவெல்லாம் சொல்லி இருப்பார், எப்படியெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்திருக்கும். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையிலும் அவர் எழுப்பிய சில கேள்விகளிலும் அவர் மாற்றியமைத்த சில வழி சூழலிலும் இந்த உலகம் என்ன தெரியும் பண்ணுச்சு, தன்னுடைய வரலாறை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன் இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று மாற்றி அமைத்தது என்றால் அவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை தோற்றுவித்தவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க, சமஸ்கிருத ஆண்டு சொல்றீங்க, ஹிஜ்ரி சொல்றீங்க, எல்லாம் தான் சொல்றீங்க, அப்படி சொல்லி காலேஜ் நடத்திருங்க பாப்போம், அப்படி நான் அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டுருங்க பாப்போம், முடியாதுங்க. பர்த்டே அப்படி கொண்டாடிங்க பாப்போம், முடியாதுங்க. கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் பிறந்தேன்,
கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் செத்தேன், அதான் நமக்கு வரலாறு. இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதுதான் இயேசு கிறிஸ்து. எதை பற்றி கொண்டோமோ உயிர் போனாலும் போகமே தவிர அந்த பற்றை விடமாட்டோம் என்பது பெண்ணின் பலம். அந்த பலத்தின் விசுவாசத்தோடு போய் பிடிக்கிறது இருக்கு இல்லையா. நான் அப்படிதான் பைபிளை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதெல்லாம் ஊன் உயிர் உடம்பு எல்லாவற்றையும் கலந்ததை வாசித்து பாருங்கள், அந்த சொல் உங்களோடு நிற்கும். ஏனென்றால் அந்த பைபிளின் சொல்லை காப்பது நீங்களோ நானோ அல்ல. அவர் காக்கின்ற பொழுது அவருடைய சொல்லோடு நாம் இருந்தால் நாமும் சேர்ந்து காப்பாற்றப்படுவோம் என்பதற்காக அதோடு சேர்ந்து நில்லுங்கள் என்கிறேன். திறந்துட்டேன், என்ன சொல்றதுங்க. திறந்த உடனே ஆப் எது ஓபன் ஆயிடுச்சு, பைபிள் ஓபன் ஆயிடுச்சு. மார்க் 4வது அதிகாரம் வாசிக்கிறேன். வார்த்தைகள் பிரமாதமா இருக்குங்க. பைபிள் எல்லாம் வாசி பாத்தீங்கன்னா, லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி, தேன். அந்த சொல் அப்படி இருக்கும் லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு. நான் ஈமானுக்கு வரல, ஃபெய்த் பக்கம் வரல. லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க. நான் படிக்கிறேன் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம். என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை, என்னமோ பண்ணிருச்சு. வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா? கேளுங்கள், கேளுங்கள், இதோ முதல் வார்த்தையே கேளுங்கள். நான் யோசிச்சு பாக்கிறேன், கேளுங்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அர்த்தங்க? அது கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? புரிஞ்சுதான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது. கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும், வந்து விழும். ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை. அதனால் தான் பெர்னாட்ஷா சொன்னான், நம்மில் 40 வயதில் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. புரியலனா விஷயம் புரியலன்னு வச்சுக்கோ, செத்து போறோம் அர்த்தம், செத்து போறோம் அர்த்தம். எனக்கு சில விஷயங்கள் புரியுது. கேளுங்கள், விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 4வது வசனம், சில விதைகள் வழியில் விழுந்தன, பட்சிகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, கவனம் பாருங்க, பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. அடுத்த வசனம், சில விதைகள் முள்ளில் விழுந்தன, முள் நெருக்கடித்து இல்லாமலாயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன, 30, 60, 100 போகம் அளித்தன. காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். என்ன அர்த்தம்? கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை. எங்கே போடுகிறோம்? வழியில் போடுகிறோமா? பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா? அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா? அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா? அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க. அப்படியே வேற ஒரு ஒரு ஷிஃப்ட் பண்ற, நான் மனசு அப்படி பதறுது, வேற விஷயத்துக்கு ஷிஃப்ட் பண்ற. ஒரு வார்த்தை வந்ததுங்க, அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள், எனக்கு வார்த்தைகள் புரியணும், வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிரும். எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள், தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. பொருள் புரியணுங்க, சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும். பொருள் புரியலன்னா சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, சொல் சொல் சொல்லி பயன் இல்லை. ஒரு வார்த்தை வந்ததுங்க, என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை. அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் அப்படி இல்லல்ல, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு எடுக்கப்படும், இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா? மாத்தி போட்டிருக்கு பாருங்க வசனம். நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம். உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது. முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள், ஆண்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை.
அவர்களின் கவலையே அதுதான், மிகப்பெரிய கவலை அது. ஆண்கள் வளர்க்கிறோம், குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே. அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு முக்கியமான வசனம். ஒரு ஒரு முதலாளி இருந்தானாம், அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்கிட்ட நாலு காசு, ஒருத்தங்கிட்ட ரெண்டு காசு, ஒருத்தங்கிட்ட ஒரு காசு சொன்னா, நம்ம பேசுறது பைபிள், ஒருத்தங்கிட்ட நாலு காசு, ஒருத்தங்கிட்ட மூணு ரெண்டு காசு, ஒருத்தங்கிட்ட ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யும் சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வராரு மூணு மாசம் கழிச்சு, நாலு வச்சிருந்தவன் அத வியாபாரத்துல போட்டு எட்டாக்கி இருந்தானா, ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்ட போட்டு நாலாக்கி இருந்தானா. அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறன கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ ரெட்டிப்பாக்கினாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குவேன். ரெண்டு காசு கொடுத்தது நாளாக்குனான்ல, நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி ஆக்குவேன். இந்த ஒத்த ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டாரான், என்னப்பா பண்ணனு, சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க வேற கோவக்காரர், நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது, அதனால ஒரு மண்ணுல புதைச்சு வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன், நேரா கொண்டு வந்து அந்த ஒத்த ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா. அப்போ அந்த முதலாளி சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய், உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாராம். பாருங்க, உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும், இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். செய்பவன் தான் தலைவன். நான் சொல்கிறேன், நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது, அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது. பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன். எனக்கு அடுத்த ரொம்ப பெரிய தலைவன், தலைவன் தான் தலைவன், ரொம்ப பிடித்தமான இன்னொரு தலைவன் யார் தெரியுமா, ஜீசஸ் கிரைஸ்ட். ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அந்த மனிதரை. கடவுள், கடவுளினுடைய மெசேஞ்சர், எல்லாவற்றையும் கடந்து நான் அந்த தலைவனை பார்க்கிறேன். ஒரு தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க அவங்க முன்னால. ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன், என்ன குவாலிட்டி தெரியுமா, நம் எல்லோரிடத்திலும் அந்த குவாலிட்டி இருக்கணுமா? ரெண்டு சொற்களால் அதை நான் சொல்றேன், ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் இருந்தால் புரியும், இல்லைன்னா புரியாது, கொஞ்சம் லேட்டா புரியும், அதுக்குள்ள வாழ்க்கை வீணா போயிடும். சொல்ற சொல் புரியணும். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா பைபிளை முழுக்க வாசிச்சு பாருங்களேன், என்ன குவாலிட்டி தெரியுமா லீடர்ஷிப்க்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடருங்கிறவன் எல்லாரையும் பின்னால விட்டுட்டு முன்னால நடக்கிறான், அவன் மட்டும் லீடர் இல்ல, எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பின்னால நீ பாக்குறான் பாருங்க, அவனும் தலைவன் தான். Good shepherd. Good shepherd is a good leader. Good leader. நான் தான் முன்னால வர வேண்டும் என்று நினைப்பவன் லீடர் கிடையாது. என் சுவடுகளை பின்பற்று என்று சொல்லுபவன் இல்லை லீடர். அவர்கள் ஸ்டெப் சரியாக போகிறதா என்று பார்த்து பார்த்து அவர்களை வழிபடுத்துகின்றவன் லீடர். என்ன தெரியுமா குவாலிட்டி, ஜீசஸ் கிரைஸ்டனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க மதம், சர்ச்சு, வழிபாடு, பைபிள் எல்லாத்தையும் மறந்துருங்க, ரீசரக்ஷன் அதெல்லாத்தையும் மறந்துருங்க. உங்க மனசுக்குள்ள ஆழமா போக வேண்டிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தா உங்ககிட்ட அது வந்துருச்சுன்னு அர்த்தம், வராது கஷ்டம். இன்னிலிருந்து ட்ரை பண்ணுங்க, இந்த வினாடியிலிருந்து ட்ரை பண்ணுங்க. He is the leader. Why? He is having the quality. Quality of the mankind. What is the quality? He is a man of no mood. மூடு அப்படிங்கறத ஒண்ணு கிடையாதாங்க அவருக்கு, எதுவுமே அவருடைய மூடை நீங்க கெடுக்கவும் முடியாது, மாத்தவும் முடியாதான். நம்மள எவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியும் தெரியுமா? ஒருத்தன் நாயோட வாக்கிங் போயிட்டே இருந்தான், முன்னால வந்தவன் கேட்டான், என்ன நாயோட வாக்கிங்கா, ஏன் எப்படி தெரியுது? ஏன் சார் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க, நான் உங்ககிட்ட கேட்கலையே நாய்கிட்ட கேட்டேன், முடிஞ்சு போச்சா? அந்த நாய் சாயந்தரம் வரைக்கும் கடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள, மூடு இப்படி கெடுத்துடுறாங்களே. என்ன மேடம் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா சுமாராக பேசுனீங்க, முடிஞ்சு போச்சு சாயந்தரம் வரைக்கும் என் மூடு, மூடு இப்படி கெட்டுறது. யார் தெரியுமா தலைவன்?
மூடே கிடையாதுங்க. அதனால்தான் ஆன்மா வந்தால் அவனிடத்தில் மண்டியிட்டு. நான் ஒன்று கேட்குறேன், ஏன் கொடைக்கானலை செலக்ட் பண்ணிங்க கன்வென்ஷனுக்கு? ஏன் வத்தலை குண்டு நல்லா தானே இருக்குது? ஏன் திண்டுக்கலுக்கு என்ன குறை? ஏன் ஏன்னா மலை மலை அப்படின்னா ரெண்டு பாயிண்ட். ஒன்று, அது குளிர்ச்சியானது. இரண்டு, அது அமைதியாக இருக்கிறது. ஒன்றா இல்லைங்க, நாமும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை நோக்கி வருவார்கள், அவ்வளோதான்.